இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அதை வாசிப்போம். அது நீதிமொழிகள் 3:24 வாசிப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன் காலை சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி தப்புவிப்பார் என்ற தலைப்பில் எடுக்கிறேன். இன்று உலகத்தில் மனிதனுகள் அவருடைய ஆத்மாவை பிசாசு என்னவ கண்ணி வைக்கிறான். அவன் பரிசுத்தமாக வாழ இந்த உலகத்தில் பிசாசு அநேகர கண்ணி வைக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் தொழில் செய்தால் உங்களுக்கு தொழிலுக்கு விரோதமாக எழும்புவாங்க, உங்களை முன்னேற்ற பாதம் இல்லாமல் பண்ணுவாங்க, சில உங்களை அழித்து விடும் என்று கண்ணி வைப்பார்கள். ஒரு வேடன் தன் பறவை பிடிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்வார்னா, ஒரு பெரிய வலையை விரித்து என்ன செய்வார், கீழே பார்த்தீங்கன்னா சில தானியங்களை தூக்கி அவர் போட்டுடுவார் அந்த வலைக்குள்ளே. கொஞ்சம் நேரம் ஆனோடனே என்னன்னா, அந்த பறவைகள் அந்த பசியோடு வந்து என்ன செய்யணும், அந்த வலைக்குள்ளே வந்து உட்காந்து தானியத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். வர ஒன்று வரும், ரெண்டு வரும், அதுக்கப்புறம் தெல்லான பறவைகள் வந்து என்ன செய்யணும், அது வரைக்கும் இந்த வேடன் அமைதியாக இருப்பார். திரளான பறவைகள் வந்ததுக்கப்புறம் அந்த வலை என்ன செய்வார்னா அப்படி இழுத்து விடுவார். அப்போ எல்லா பறவையும் என்ன செய்யணும், சிக்கி தன் வேடனோடத்தை எடுத்து கொண்டு போவார்கள். இன்று அநேக குடும்பத்துக்கு விரோதமாக பிள்ளி சூனிய மாந்திரம் செய்வனை தொழிலுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்க கண்ணி வைக்கிறார்கள். இன்றைக்கு யூதாஸ் கூட பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற மனுஷனைக்கிறான் வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரே உன் சத்துரு. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் மட்டும்தான் உண்மை. இந்த சமுதாயம் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் நிச்சயமாக அது விடவே விடாது, எப்படியாவது உங்களை அழிக்கணும். அந்த அதுதான் பிசாசு மிகப்பெரிய ஒரு கண்ணி வைக்கிறான். அதான் அந்த கண்ணியில் தப்பிக்காத கர்த்தர் உங்களை காப்பாருன்னு பார்த்தோம். யூதாஸ் பார்த்தீங்கன்னா, இயேசு கூட இருந்த மனிதர், வரவு செலவு செய்யக்கூடிய மனுஷர். ஆனாலும் பிசாசு பார்த்தீங்கன்னா யூதாஸு கண்ணி வைத்தது. நீ இயேசை காட்டி கொடுத்த நீ 30 வெள்ளி காசுகளுக்காக என்ன செய்தானா, அது பிசாசு கண்ணி வச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்குற வரைக்கும் முத்தம் கொடுக்குற வரைக்கும் தான் யூதாஸ் கூட இருந்துச்சு. ஆனால் அந்த தப்பு செஞ்ச உடனே என்ன செய்யணும், விலகி போயிடுச்சு. அப்போ அவன் என்ன செய்தானா, பாவத்தின் சம்பளம் மரணம். முடிவில் என்ன செய்தானா, நாண்டு போய் கொண்டு செத்தான். சிம்சோன் என்ற ஒரு மனிதரை தெரியும் உங்களுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 7 ஜடையில் வல்லமை அபிஷேகம் இருந்த மனுஷன், ஒரு கழுதையுடைய தாடை எடுத்து 1000 பேர்த்தை கொள்ளக்கூடிய மனுஷன். ஆனால் தொழிலாளி என்ற அந்த பொண், அந்த மகளிடத்தில் என்ன செய்யறார், தன் பாவத்தை செஞ்சு கண்ணிலே மாட்டி கடைசியில் என்னாச்சுன்னா, 2 கண்ணு பிடுங்கி மாவாட்ட வைத்தார்கள். இன்று பிசாசு அநேகருக்கு கண்ணி வைக்கிறது, எப்படியாவது உனக்கு உன்னுடைய பலவீனத்தில் விழுந்து போய்விடும் என்று சொல்லியிருக்கார்கள். இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டு சொல்லுவாங்க, போக்குலையும் வருத்தலும் கர்த்தர் பாதுகாத்து கொடுக்குற கர்த்தர். இனி பிசாசு எடுத்து நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, ஆண்டுடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், ஜெபித்து போகணும். எந்த காரியத்தை இன்னைக்கு ஏன் அவசரம், எல்லா காரியத்தை ஏன் பிரச்சனை மாட கடன் வாங்குகிறோம், நம்முடைய சுயத்தில் எடுக்கிற முடிவு தான். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முடிவு கர்த்தரிடத்தில் வைங்க, ஜெபிச்சுட்டு போங்க. ஆண்டவரே என்ன செய்யணும், சங்கீதம் 121 எடுத்து வாசிங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு பார்த்தீங்களா, கர்த்தர் எல்லா தீங்கு கொண்டு விலகி காப்பார், காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமீன். உன் ஆத்துமாவை யார் காக்கணும், கர்த்தர் தான் காப்பாற்றணும். அல்லேலூயா. இந்த தினமும் என்ன செய்யுங்க, இந்த காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போதாக, நீங்கள் அலுவலகத்துக்கு போகலாம், சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண்டவரே கர்த்தர் எல்லா தீங்கும் என்னை விலகி காப்பார், என் ஆத்துமாவை காப்பான்னு சொல்லி என்ன செய்யுங்க, காலையிலும் இரவு நேரத்திலையும் நீங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் செய்யுங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவனு உன் காலை சிக்கிக்கொள்ளாதபடி அவன் என்ன செய்வானா, தப்பு வைப்பார். பாவத்தில் போய் விடாதபடி, அசுத்தத்தை போய் விடாதபடி என்ன செய்வானா, நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்வா, தப்பு வைப்பாராம்மா. இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு மனமாக ஆண்ட சமூகத்தை காத்திருக்க அருமையான தேவ ஜனமே, எப்படியாச்சும் உங்களை கண்ணி வைத்து பிசாசு உன் ஆத்மாவை உன் பரிசுத்தத்தை
உன்னை கெடுக்கிற வைக்க அவன் கண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் விட்டுட்டு போயிடுவான். அதே இப்போ யூதாஸ் அப்படிதான் செய்தாங்க. யூதாசை நீ இயேசுவை முத்தம் செய் அவ்வளோதான். ஆனால் பாவம் அது பார்த்தீங்கன்னா இயேசு கூட இருக்கும் போது அநேக அற்புதம் அடையாளத்தை ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே காட்டி கொடுக்க நிலைமையில் யூதாஸ் வந்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இன்றைக்கி பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி எந்த காலி போய் ஜெபித்து நீங்கள் போங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போக உங்களுக்கு சுத்தமாக, இந்த காரியம் செய்ய எனக்கு சித்தமாக இப்படி கேட்டு போகும்போது கர்த்தர் செய்வாரா? ஆபத்து நாளிலே கர்த்தர் நோடு கூட தப்பிப்பாரம்மா. நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தினமும் அதிகாலையிலே மத்தியான வேளை ஆகட்டும் இரவு நேரமாகட்டும் நீங்கள் ஜெபித்து இந்த வசனத்தை சங்கீதம் 121 வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், விலகி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பார்த்தீங்கன்னா உன் ஆத்துமாவை காத்துற கர்த்தர் மட்டும்தான். அதனால் இந்த நாளிலே உன் காலை சிக்குள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். எல்லா தீங்குகளும் கர்த்தர் விலகி காத்து கொண்டனா அவர் சமத்தில் இருங்க. கண்களை முடிச்சு பிப்போம். ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் காப்பார். ஒருவேளை எங்கள் மனுஷீகத்தில் போயிருக்கலாம், பாவத்தின் வழியாக போயிருக்கலாம், ஆண்ட உலக ஆலோசனை போயிருக்கலாம். ஆண்ட தேவன்தாமே என் பிள்ளைகளை ஆண்டவரே பாவத்தில் கண்ணீரில் சிக்காதபடி பிசாசில் சிக்காதபடி நரகத்தில் கொண்டு விடாதபடி பிசாசோட வேலை உன்னை நரகத்தை கொண்டு போகிற வைக்க தான் உண்டு வேலை. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் இன்னும் மறித்தாலும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது நித்திய நித்தியமாக வாழக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குது. அவர் எல்லாவற்றையும் தீங்கிய விலகி காத்து கொள்ளுவார். நன்றியோடுமே துதிக்கிறோம். பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்ததை பயம் தீங்கி நாளை சிக்கிக்கொள்ளாதோடு பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.